கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த கால நேரத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:6 நாம் வாசிக்கிறோம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான என் தேவனுடைய ஜனங்களை, கர்த்தர் இந்த வார்த்தையிலே பக்தன் சாலமோனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு என்று வேதம் சொல்கிறது. இங்கே உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது கரடு முரடான பாதைகள், கோணலானவைகள் செவ்வையாகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நடக்கும் பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் எப்பொழுதும் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் பலவித காரியங்களை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம், வேதனைப்படுகிறோம். நம்முடைய வழிகள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் எப்படியெல்லாம் இருக்குமோ என்று நினைக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் நாம் நம்முடைய வழிகளில் கர்த்தரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதி, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.